இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா தற்போது வெளியாகி உள்ளது. இதை எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு MHC சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே MHC.TN.GOV.IN ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரொஃபஷனலி கால்ட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர் ரீடர் எக்ஸட்ரான்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக PDF ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர்லாம் கொடுத்துட்டு அதற்கு ஸ்க்ரோல் பண்ணினா சீரியல் நம்பர், கேண்டிடேட் நேம், அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அவங்களோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட நம்பர் கண்டுபிடிக்க முடியலன்னா டாப்லேயே சர்ச் பண்ணுறதுக்கான சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி பாட்டம்லேயே சர்ச் சிம்பிள் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணாலே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஹைலைட் ஆகி ஷோ ஆகும். இதன் மூலமாக உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கானுன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.